வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் மாவட்ட சுகாதார சங்கத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு, காலி பணி இடங்கள் பார்த்திங்கன்னா 31. தகுதி 10th டிகிரி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கணக்காளர், டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன் மற்றும் பல்வேறு பதவி, 7 விதமான பதவிக்கு வந்து காலி பணி இடங்களை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 20/11/2021. வேலைவாய்ப்பு பற்றிய விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இது நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழே தான் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க சார். பல்வேறு விதமான பதவி. ஸோ இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் பதவிக்கு மருத்துவ படிப்பு MBBS படித்தவர்களுக்கு ஜென்ரலில் ஒரு காலி பணியிடங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பயாலஜிஸ்ட் கல்ச்சர் DST லேப் நுண்ணுயிரியாளர் இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. MD மைக்ரோ பயாலஜி சம்பந்தமாக படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். மூன்றாவது பதவி அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் STSன்னு சொல்லிட்டு, இதில் பார்த்திங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஏதாவது டிகிரி படித்திருக்க வேண்டும். இரண்டு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. காசநோய் சுகாதார பார்வையாளர் TBHVக்கு இது பார்த்திங்கன்னா இளங்கலை படிப்பு படித்திருக்க வேண்டும் அல்லது 10th+2 தேர்ச்சியில் பல்நோக்கு சுகாதார பணியாளர், மகளிர் சுகாதார மேற்பார்வையாளர், துணை சுகாதார செவிலியர் பயிற்சி முடித்திருக்க வேண்டும் போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. அதிலையும் இரண்டு காலி பணியிடங்கள். ஐந்தாவது பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் லேப் டெக்னீஷியன் இதில் BSc பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி இளங்கலை பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். 4 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீஷியன் இது பார்த்திங்கன்னா 10th+2 மற்றும் மருத்துவ கல்வி இயக்குநரால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பயிற்சி பெற்று ஆய்வக லேப் டெக்னீஷியன் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. 16 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் இதுலேயும் பார்த்திங்கன்னா 10th+2 படித்தவர்கள் அல்லது அருகில் இளங்கலை படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அக்கௌண்ட்டு கணக்காளர் பதவிக்கு இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும், 2 வந்து அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டபுள்யூ என்ட்ரி சிஸ்டம் இன் எனி இன்ஸ்டியூட்டில் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இதற்கான காலி பணியிடங்கள் 1. தரவு உள்ளீடு இயக்குநர் அதை பார்த்திங்கன்னா 10th+2 படித்தவர்கள் DCA படித்தவர்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். 1 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நிரந்தர குடியிருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இது வந்து டெம்பரரியான வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டையும் ஒட்டி அனுப்பலாம். ஸோ இதோட முகவரி கொடுத்துருக்காங்க, பதிவு தப்பால் தான் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. துணை இயக்குனர் மருத்துவ பணியாளர்கள் காசம் பிராக்கெட்டில் மாவட்ட காசநோய் மையம், மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வளாகம், புத்தூர் திருச்சிராப்பள்ளி 17 அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இந்த விளைவு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயன்படாட்டி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.